அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 ஒரு சக்சஸ்ஃபுல்லா இரான இயரா உங்களுக்கு மாற வேண்டும். பொதுவா உங்களை பொறுத்தவரையிலும் இந்த 2022 எதையிலும் ஒரு நல்லது நடக்குமா, நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேயர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயரா இருக்க வேண்டும் என்று நான் என் அன்னை வாராகி தேவியை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். இந்த 2020 கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே நமக்கு ஒரு பெட்டரான ஆண்டா ஒரு இயரா அமையல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 19, 20, 21 இந்த 3 பேரும் ஒரு பெட்டரா அமையல. ஸோ வேர்ல்டு வைடு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த 2022 நிச்சயமா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? எப்படி சாமி இருக்கும்? ரொம்ப அருமையான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய டிரான்சிட்ஸ்லாம் நிறையவே நடந்திருக்கு. 12 ராசிக்குமே நல்லது நடக்க போகுது, அது வேற விஷயம். ஆனாலும் கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது நடந்திருக்கின்ற ரெண்டு டிரான்சிட் ரொம்ப முக்கியமான டிரான்சிட்டாக இங்கே கருதப்படுகிறது. பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நாளே 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம இந்த வருடத்துக்கான பலன்களை சொல்ல போகிறோம். வெறும் 4 கிரகங்களை, அதாவது வருஷ கிரகமான சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, இவங்க 4 பேரை கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கால்குலேஷன் செய்ய போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் கும்பராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும், ராகு பகவான் மார்ச் 2 வரை ரிஷபத்திலும், கேது பகவான் மார்ச் 2 வரையில் விருச்சக ராசியிலும் இருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, இந்த வருஷம் 2022 2 கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த 2 கிரக பெயர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான மாற்றங்களை, வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. யாரெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கீங்களோ, அதில் பதாளத்தில் இருக்கிறீங்களோ, உங்களாம் ஒரு கை கொடுத்து தூக்கி வெளியில் கொண்டு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட்டாக இந்த ராகுகேதுடைய பெயர்ச்சி அமைய இருக்கின்றது. ஸோ இந்த ராகுகேது பெயர்ச்சி இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சின்னு சொன்ன, முதல் பெயர்ச்சி மார்ச் 2 நடைபெற இருக்கின்ற ராகுகேது பெயர்ச்சி. ராகு பகவான் ரிஷபத்தில் இருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம சொல்லிடுவோம். அதே போல சனி பகவானை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதுமே மகர ராசியில் தான் இருக்கிறார். குரு பகவானை பொறுத்தவரையில் நவம்பர் லாஸ்ட் வரையிலும் அந்த கும்பராசியிலேயே விட்டிருக்கிறார். ஸோ ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் இங்க 2 மாசம், ஜனவரி பிப்ரவரி 2 மாசம் தான், மார்ச் 1 இங்க வந்துட்டாங்கனாக்கா அடுத்து இருக்கக்கூடிய 10 மாதங்களும் ராகு பகவான் வந்து குரு பகவானை டச் பண்ணுவார் 3வது பார்வையாக. அதே போல இங்க இருக்கக்கூடிய கேதுவுக்கு திரிகோண தொடர்பு ஏற்படும். துலாத்துக்கு கேது வந்துட்டார் அப்படின்னாக்கா கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் துலாத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. ஸோ இதனால என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதோ, ஏன்னா இந்த வருட பலன்கள், இந்த வருஷ பலன்கள் சொல்லும் போது புத்தாண்டு நியூ இயர் ராசி பலன்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 4 ராசிகளை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போறோம். பொதுவாக நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 12 ராசியாக இருந்தாலும் சரிதான், இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் உங்களுக்கான பலன்களை சொல்லவே முடியும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த 2022 ஒரு அற்புதமான வருடமாக மாறப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு பதிவின் தொடக்கத்தை சொன்னதை போல எல்லா வகையிலும் துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான வருடமாக, அமோகமான வருடமாக, ஆனந்தத்தை தரக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் எதையெல்லாம் நீங்க செய்து காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்கின்றது அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2022 கடந்த 3 வருஷமா 19, 20, 21 இந்த 3 ஆண்டுகளும் உங்களுக்கு அவ்வளவு ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அந்த ராகுகேதுடைய தொந்தரவுகள், அதே போல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியுடைய தொந்தரவுகள், இதனால
அந்த சனி சனி குருவுடைய பிடியிலா மாட்டேன்ட்டு உங்களுடைய பலவிதமான சிக்கல்கள், நேம் ஸ்பாயில் ஆகிறது, வீண்படி அவமானங்கள், தலைகுனிவு, இப்படி மனக்குழப்பங்கள், மனப்பிரச்சனைகள், சைவனி தோஷங்கள், மந்திர மாந்திரிக பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவு, ஆரோக்கிய குறைவுகள், துரோகங்கள், நண்பர்களே துரோகங்களாக மாறுவது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து வந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு ஒரு 90% ஒரு சிறப்பான வருஷமாக, ஒரு அற்புதமான வருஷமாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. துலாம் ராசி அன்பர்களே, நான் பதிவின் தொடக்கத்தை சொன்னது போல முக்கியமான டிரான்சிட் நடந்திருக்கு. எல்லா செல்வங்களையும் வாரி வழங்குகின்ற இடத்தில் துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே அந்த குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் ஆல்மோஸ்ட் நவம்பர் மாதம் 8 வரையிலும் அந்த குரு பகவான் அங்கத்தான் இருக்கார். அப்ப லாஸ்ட் ஒரு மாசம் மட்டும்தான் இல்ல அவர். அப்ப துலாம் ராசிக்கு எதெல்லாம் தேவை, படிப்பா? படிப்பு கொடுப்பார். அதாவது வெளிநாட்டு படிப்பா, இல்ல வெளிநாட்டுகளுக்கு இடம் கிடைக்கணுமா காலேஜில், அந்த மாதிரியான விஷயங்களை அதை செய்து கொடுப்பார். வெளிநாட்டு பயணங்கள், வேலைக்காக வெளிநாடு போறது, அல்லது பிஆர் அப்ளை பண்றது, பிஆர் கிடைக்கிறது, அங்க லைசன்ஸ், வெளிநாட்டு தான் லைசன்ஸ் வேணும், இல்ல அங்க எனக்கு விசா கிடைக்கணும், பர்மனண்ட் இது கிடைக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய இடத்திலே கிரக அமைப்புகள் அமைந்திருக்கின்றன. ஆனா நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருஷம் முழுவதும் அங்கதான சாமி இருக்கார். அதனால அர்த்தாஷ்டம சனியுடைய கஷ்டம் எங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக ஒரு 20% அந்த அர்த்தாஷ்டம சனியுடைய தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலுமே கூட உங்களுக்கு எது ஒரு சப்போர்ட்டா இருக்கும் கிடைந்த வருஷத்தை பொறுத்தவரையில 5-9 அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான், குரு உங்க ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே நிச்சயமா அந்த அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கங்கள் வெகுவாக குறையும். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு பெரிய டிரான்சிட் இந்த வருஷத்தில் நடக்க இருக்குது. ஜனவரி பிப்ரவரி 2 தான், மார்ச் மாசத்திலிருந்து விருச்சகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் துலாம் ராசிக்கு வருகிறார். அதே போல மேஷ ராசிக்கு, உங்க ராசிக்கு 7வது வீடான மேஷ ராசிக்கு ராகு பகவான் வருகிறார். அப்ப உடனே துலாம் ராசி என்பதெல்லாம் சாமி கேட்டா, எனக்கு ராசிக்கு கேது வருகிறாரா, ராசிக்கு 7வது வீட்டுக்கு ராகு வருகிறாரா, அப்ப எங்களுக்கு இன்னும் திரும்பவும் பிரச்சனைகள் ஆரம்பிக்காம வம்பு வழக்குகள் கூடுமா, வீண்படி அவமானங்கள் கூடுமா, ராகு பகவான் உள்ள வந்தாருன்னு பார்த்தாருன்னு சொன்னாக்க எங்களை ஏதாவது பெரிய கடன் சுமையில மாற்றி விட்டுருவாரா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை கொண்டு சிக்கல்ல மாற்றி விட்டுருவாரா அப்படின்னு கேட்டாக்கா, இதற்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் சுப பலன்களை சொல்ல முடியும் துலாம் ராசி அன்பர்களே. ஆனாலுமே கூட இந்த ராகு கேது பெயர்ச்சி அடைந்தாலும், கேது பகவான் உங்க ராசிக்கு வந்தாலும், ராகு பகவான் மேஷத்துக்கு சமசப்தமாக 7வது வீட்டுக்கு போனாலுமே கூட, அந்த ராகு உங்க ராசிக்கு 5வது வீடாக இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்றார். அங்க போய் குருவை டச் பண்றார். அங்க இருக்கக்கூடிய குரு பகவான் கேதுவை டச் பண்றார். அப்போ ராகு குருவை தொட்டு குரு கேதுவை தொழுகின்ற பொழுது குரு கேது தொடர்பு, குரு ராகு தொடர்பு ஏற்படுகிறது. இந்த தொடர்புகள் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தான் கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள். குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமையப்போது, நீங்க எல்லாம் நினைக்க சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் சாதிக்கக்கூடிய, ஜெயித்து காட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். கொஞ்சம் நீங்க சாணக்கியத்தனமா செயல்படுவீர்களே ஆனால் உங்களால வெற்றி பெற முடியும். ஆனா அதுக்கான பரிகாரங்கள், பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவா நாம பார்த்து நிற்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுதும் வாழக்கூடிய கொடான கூடி துலாம் ராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். சோ ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்கும், நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான ரெமெடி என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது தான் அதுக்கான பரிகாரங்களை தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்லனும் அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும், வாராகி ஆசிரமம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ரொம்ப சின்சியரா அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களால் அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா, நிச்சயமா நம்ம வாராகி பவுண்டேஷன் அப்படிங்கிற ட்ரஸ்டுக்காக நீங்கள் செய்து தரலாம். அப்படி வேண்டுமெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது
ஆலய கும்பாபிஷேகங்கள் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், அதே போல ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய சத்ரு சம்ஹாரத்துல ஹோமத்திலிருந்து, சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, அதிருத்திர ஹோமத்திலிருந்து எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், பரிகார பிராயச்சித்தங்கள், திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள் எல்லாமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.